ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜபம் டிவி பைபிள் ஜீனியஸ் மூலமாக சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நிறைய கொஸ்டின்ஸுக்கு சரியான பதில் நீங்கள் தெரிவிச்சு வரீங்க, அதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸுன்றது டிஸ்பிளே வருது பாருங்கள். கத்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவனுக்கு என்ன பெயரிட்டால் என்ற கேள்விக்கு நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ சேத், ஆப்ஷன் பி நோவா, ஆப்ஷன் சி ஆபேல், ஆப்ஷன் டி காயின். இந்த நான்கு ஆப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே நீங்கள் சரியான ஆன்சர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான சரியான பதில் டிஸ்பிளேல வருது பாருங்கள். ஓகே, காயின் ஆப்ஷன் டி. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி. பரிசுத்த வேதாகமத்தில் எங்கே இருக்கிறேன்னா ஆதி ஆகமம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில். ஓகே, நல்லா பைபிள் ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு சரியான ஆன்சர் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.